Hello everyone, MC Thamizharasan here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers. In the live exclusive on the training kaga create panirka live na noda description la potiruka mari mukhyamana agenda note panirka enna appadina recent times la nare per en approach panna aarambichitaanga MC training venum venum solittu last 2-3 years approach pannavanga na enna pannitte irundha appadina yaar yaar la vera yaar MC training eduthirukkaangalo avanga itta refer pannitte irundha. பட் அனுப்பிச்ச நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ரெகுலராக கண்டினியூ பண்ணுறாங்க தெரியல எம்சி ட்ரெயினிங். ஸோ ஐ தாட் தட் ஓகே நானே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் மை லாங் டைம் ட்ரீம். ஏன்னா என்னோட எல்லா நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எனக்குள்ள வந்து ஒரு ட்ரெயினர் ஒழிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சராக இருக்கணும் ஒரு லெக்சராக ஆகணும் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியாக ட்ரெயினர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ட்ரெயினிங் இண்டஸ்ட்ரியிலும் இருந்தேன். இப்போ எம்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அதே ஹேபிட் தான் எனக்கு இருக்குது மற்றவங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். சரி இப்போ அதை ப்ரொஃபஷனலாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக ஸ்டெப்ஸ் போயிட்டு இருந்தது. பட் சின்ஸ் அதர்ஸ் வேர் டேக்கிங் ட்ரைனிங் ஐ டென்ட் வாண்ட் டு டூ தட். நான் வந்து எம்சிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். பட் ஐ ரியலைஸ் இட்ஸ் ஹை டைம். ஏன்னா நிறைய பேர் வந்து டிமாண்ட் இருக்கு அண்ட் நிறைய பேர் வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஐ தாட் தட் ஓகே இல்லை ஐ ஷுட் ஸ்டார்ட் தி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நேற்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அது சம்மந்தமான ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியாச்சு. அது இன்றைக்கி நைட்டில் நாளைக்கு மார்னிங் நான் வெப்சைட் நேம் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் பற்றி என்ன அப்படின்னா இந்த வீக் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி அது அண்ணா நகரில் இருக்கும் இல்லைனா பெசன் நகரில் இருக்கும். ஐதர் இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே ஏதாவது ஒரு நாள் நான் இன்னும் 2 டேஸில் டேட் டைமிங் அண்ட் வென்யூ நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ எப்படி இருக்க போகுது இந்த ட்ரைனிங் அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் மேட் இன் டு 3 மாடியூல். ஒன்று பேசிக் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் சொல்லிட்டு. ஸோ அந்தந்த மாடியூலில் என்னென்ன இருக்க போகுது எப்படி கவர் பண்ண போகிறோம் என்ன விதமான ட்ரைனிங் இருக்க போகுது அதுக்கான இண்டக்ஷன் ப்ரோக்ராம் தான் இந்த வீக் நடக்க போகுது. ஐதர் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ அதுக்கு நீங்கள் எதுவுமே சார்ஜ் பே பண்ணுறதாலும் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக எம்சி ட்ரைனிங் வந்து இன்ஃபார்மலாக எடுத்துட்டு இருக்கேன். யார்கிட்டமே எதுக்கும் சார்ஜ் பண்ணது கிடையாது. ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்ருக்கேன். தெர் வாஸ் கிவிங் ரிசல்ட். ஒரு வகையில் ரிசல்ட் கொடுக்குது ஒரு வகையில் வந்து அதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஏன்னா பல நேரத்தில் ஃப்ரீயாக கொடுக்கும்போது வந்து நிறைய பேருக்கு அதோட வேல்யூ தெரியதில்லை அப்படின்போது அட்லீஸ்ட் வி ஷுட் சார்ஜ் தெம் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் என்ன இருக்க போகுது அப்படின்னா இது ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ன்றது. யார் யாரெல்லாம் எங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது வந்து என்னோட மென்டர் டாக்டர் மகாராஜ் நான் கற்றுக்கிட்ட டெக்னிக். ஏன்னா எவ்ரிடே யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் வந்து எங்களை வந்து ஃபேஸ்புக்கில் எனக்கோ இல்லை நந்திரிக்கோ மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களை மீட் பண்ணணும் எம்சிங் கற்றுக்கணும் இவெண்ட் இண்டஸ்ட்ரிக்கில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்கும் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு எங்களோட இவெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு அது சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுறதுக்கு எங்களோட ட்ரைனிங் நான் போயிட்டு டாக்டர் மகாராஜ் நானும் நந்தினியோ கற்றுக்குறோம் இதுக்கெல்லாமே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும்போது எங்களால் நிறைய பேர் மீட் பண்ண முடியதில்லை. அப்போ நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு டெக்னிக் தான் வீக்லி ஒரு மீட்டிங் போய் அந்த மீட்டிங் வந்து எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம். லெட் இட் பி எ ஃப்ரீ மீட்டிங். அது ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். அந்த மீட்டிங்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன தேவைன்றதை டிஸ்கஸ் பண்ணும்போது தட் வில் பி ப்ரொடக்டிவ் மீட்டிங் அப்படின்ற விஷயம். ஸோ அதை வந்து இந்த வீக்லேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அந்த வகையில் தான் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ன்றது இந்த வீக் நடக்க போகுது. ஸோ இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஒரு 1 ஹவர் செஷன் வேர் ஐ பி டாக்கிங் அபவுட் மை செல்ஃப் நந்திரி வில் பி டாக்கிங் அபவுட் அவர் ஜர்னி. நாங்கள் ரெண்டு பேருமே எங்களோட எம்சிங் ஜர்னி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் எதுக்காக ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத ஷேர் பண்ணிப்போம். அதை தாண்டி குட்டி டிப்ஸ் எம்சிங் ஆகணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எப்படி ஸ்கோப் இருக்குது இல்லை இந்த கரியர் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிக் டிப்ஸ் சொல்லிட்டு அது இது ஒரு 1/2 ஹவர் போகும். அடுத்த 1/2 ஹவர் வந்து எங்களோட மாடியூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த 3 மாடியூலில் என்னென்ன கவர் ஆக போகுது என்ன விதமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் ட்ரைனிங் இருக்க போகுது. ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எங்களோட ட்ரைனிங் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எம்சிங் கற்றுக்கணும்னு வரீங்கன்னா நான் கேம்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்குற ட்ரைனர் நான் கிடையாது. நான் வந்து எக்லெக்டிவ் வியூ அதாவது எல்லாமே கவர் பண்ணணும். உங்களுக்கு மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் இது எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த வகையில் ட்ரெயின் பண்ணும்போது எங்களோட ட்ரைனிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் பர்சன் ட்ரைனிங்கே இருக்காது. என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுவேன்னா எல்லா டாப்பிக்கை பற்றியும் ஆல்ரெடி நாங்கள் வீடியோ ஷேர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த வீடியோ லிங்க்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் ஆர்டிகல்ஸ் அம்போ. ஸோ இதை மாதிரியான விதவிதமான வகையில் ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங்கோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா வித்இன் 6 மந்த்ஸ் to 1 இயர் யூ ஷுட் பி எ பிராண்ட். தட்ஸ் ஐ வாஸ் ப்ராட் அப் நான் டாக்டர் மகாராஜோட அசோசியேட் ஆகும் என்ன நிறைய பேர் கேட்ட விஷயம் நீயே ஒரு பிராண்டு நீயே அவர் கூட அசோசியேட் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் என்றைக்குமே என்ன எம்ப்ளாயாக வச்சிருந்தது கிடையாது. என்ன ஒரு பிராண்டாக தான் கிரியேட் பண்ணார். இன்றைக்கு ஒரு பிராண்டில் ஆரம்பிச்சு இன்றைக்கி மல்டிபிள் பிராண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கேன் நந்திரிக்கு ஒன்று அண்ட் வி மெயின்டைன் மோர் தென் 10 வெப்சைட்ஸ் அப்படின்போது அப்படி எங்களை டெவலப் பண்ணியிருக்காரு போது அதே வகையில் தான் நான் எங்களோட ட்ரைனிங்ஸை டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு கேம்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்து நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட போய் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே அவங்களுக்கான ஈவெண்ட்ஸ் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற லெவலில் தான் எங்களோட ட்ரைனிங் இருக்கும். அந்த வகையில் டெஃபினெட்லி யூ நீட் டு பி ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன் இஃப் யூ வாண்ட் டு அட்டன் ட்ரைனிங் ஃப்ரம் அஸ். ஸோ இது எல்லாமே நான் இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இண்டக்ஷன் ப்ரோக்ராமோட ஷெட்யூல் என்னன்றதையும் வந்து ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். அது வந்து உங்களுக்கு ரிட்டன் ஃபார்மேட்டில் அல்வி ஷேரிங் இட் டு நைட். ஸோ இதை பற்றி ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ ஃபஸ்ட் திங் எம்சி ட்ரைனிங் ஆன் டிமாண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் இட் அண்ட் செகண்ட் தி டேட் அந்த வென்யூ வில் பி அனௌன்சிங் இட் ஷார்ட்லி அண்ட் அஜெண்டா பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் எஸ் வெப்சைட் லான்ச் பண்ணியாச்சு. வெப்சைட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு 14th அன்னைக்கு. இன்றைக்கி நைட் ஐல் பி ஒர்க்கிங் ஆன் த வெப்சைட். அதோட பேசிக் ஃபர்ஸ்ட் பேஜ் டெவலப் பண்ணிவிட்டு ஐல் பி ஷேரிங் இட் டுமாரோ. அதில் ட்ரைனிங் சம்மந்தமான விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட் வில் பி ஃப்ரீ.
அண்ட் சில விஷயங்கள் வந்து லாகின் பேஸ் இருக்கும் பெய்டு மெம்பர்ஸ்க்காக. அண்ட் முக்கியமான விஷயம், ஓகே இவ்வளோ நாள் இருந்த இண்டஸ்ட்ரியில் இருந்த 6 இயர்ஸ் இருந்தே இப்போ நான் திடீர்னு ட்ரைனிங் இறங்கி ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கேன் எல்லாருமே தெரியும், பட் ஃபார்மலாக அனௌன்ஸ் பண்ணுற ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்சிங் அஜெண்டாவோட. இப்போ வந்து மற்ற சீனியர் எம்சிஸ் மற்ற சீனியர் இவெண்ட் மேனேஜர்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நான் லைவ் பண்ணுறதுக்கே அப்போஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஏன் இதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ உங்களுக்கான ஒரு விஷயத்தை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், இந்த ட்ரைனிங்கில் வந்து ஐ வுட் பி நீடிங் அதர்ஸ் ஹெல்ப்ஸ் ஆஸ் வெல். நீங்கள் சீனியராக இருக்கீங்கன்னா உங்களோட ஹெல்ப் தேவை, ஏன்னா என்னுடைய செகண்ட் மாடியூல் அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங்கில் வந்து ஐம் பிரிங்கிங் இன் லாட் ஆஃப் கெஸ்ட் இன்சைட் தி ட்ரைனிங், லைக் அதர் சீனியர் எம்சிஸாக இருக்கலாம், செலிபிரிட்டி எம்சிஸாக இருக்கலாம், இவெண்ட் மேனேஜர்ஸாக இருக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறீங்க என்னோட ட்ரைனிஸ் கிட்ட. ஸோ வி ஆர் கிவிங் யூ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ, ஏன்னா உங்களை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உங்களோட சீனியாரிட்டியும் சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நான் இந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்காக எனக்கு எல்லாமே தெரியுன்றது கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய ட்ரைனிஸ்க்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் யூல் பி கிவிங் த கிரெடிட் அண்ட் யூல் பி பேட் ஆஸ் வெல். கண்டிப்பாக நான் யார்கிட்டமே வந்து எனக்கு ஃப்ரீயாக நீங்கள் ஃபேவர் பண்ணுங்க கேட்குற ஆள் கிடையாது. ஐ மீன் ஐ கால் யூ அஸ் அ கெஸ்ட் லெக்சர், டெஃபினெட்லி யூல் பி பேட் ஃபார் த அண்ட் டியூ கிரெடிட் வில் பி கிவன். எங்களோட போஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த வீக் வந்து நாங்கள் நடத்த போகிற ட்ரைனிங் வந்து ஒரு இடத்துல வென்யூ ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி வென் வி டூ இட் த டெஃபினெட்லி லாட் ஆஃப் கிரெடிட் சுட் பி கோயிங். நாங்கள் அங்கே போகிற எல்லாருமே அதோட செக் இன் வந்து பண்ணுவோம். அண்ட் போஸ்ட்டில் போகிற எல்லா இடத்துலையுமே எந்த வென்யூன்றதோட விஷயங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் ஹூவர் இஸ் பிளானிங் டு கொலாபரேட் வித் அஸ் டெஃபினெட்லி லாட் ஆஃப் கிரெடிட் உட் பி கிவன் டு யூ, வெதர் யூ ஆர் அன் இவெண்ட் மேனேஜர், டெக்கரேட்டர் ஆர் ஈவெண்ட் எம்சி, இல்லை எந்த விதமான ஈவெண்ட் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இது ரிலேட்டடாக ஏதாவது ட்ரைனிங் ரிலேட்டட் ஆளாக இருந்தாலும் சரி, டெஃபினெட்லி வி ஆர் ஓப்பன் ஃபார் எனி கொலாபரேஷன். பட் அது அந்த ஈவெண்ட் பேஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் எங்கள் கூட கொலாபரேஷன் ட்ரை பண்ணுறாங்க, நம்ம பிஸ்னஸ் பேசலாம் வாங்க மீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் எங்களுடைய ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக இப்போ ஈவெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஈவெண்ட் அண்ட் மீடியா இது ரிலேட்டட் கொலாபரேஷன் எஸ் வி ஆர் ஓப்பன் ஃபார் தட். நீங்கள் கரெக்டான ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இமெயிலோ வாட்ஸ்அப்ல பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வி கேன் மீட் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் தட். ஸோ வித் திஸ் ஐ லைக் டு வைண்ட் அப் திஸ் லைவ். குயிக்காக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லைவ் எதுக்காகனா வி ஆர் ஸ்டார்டிங் அவர் ட்ரைனிங் எம்சி ட்ரைனிங். இது வந்து இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கிடையாது, எம்சி ட்ரைனிங் தான். இதில் என்ன இருக்கும்னா எம்சிக்கான கேம்ஸ், எம்சிக்கான என்னென்ன ஸ்கில்ஸ், எம்சிக்கான மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ், இதுதான் ட்ரைனிங்கோட மெயின் ஃபோக்கஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், பேசிக், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ். இதுக்கான இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இந்த வீக் நடக்க போகுது, அதோட டேட்டை நான் கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுறேன், டேட் அண்ட் வென்யூ. அண்ட் வெப்சைட் ஹஸ் பின் லான்ச், அதோட டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ணுறேன். அதர் கொலாபரேட்டர்ஸ் இஃப் யுவர் சீனியர் பீப்பிள் டெஃபினெட்லி யூ கேன் ஷோ யூர் இன்ட்ரெஸ்ட், யூ கேன் பிங் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. And definitely I will consider you for the future projects, that is advanced level training pombu kandipa ungaloda support theva, and you can come as a guest lecturer. Thank you so much. This is MC Thamizharasan signing off from Chennai Event MCs and Chennai Event Entertainers. Good night, stay blessed.